Hi guys, welcome to my channel. So, in this channel, we will budget segment and PC build. So, we will ready the customer value for money product. PC build ready for you. We will ready minimum 10 PC build. We will ready for you. We will ready for PC build. So, we will ready for you. Now, in this segment, the customer requirement is the same. That is the PC build offer. So, that is the premium lower side. So, entry lower side. So, in this side, in this trip, we have a mid-range PC build. So, this is the pricing. We have 14,990. So, ஒரு 15000 budget segment ஒரு quality PC build for இசேவையம் and studio work. So, studio work என்ன software யூஸ் பண்ணுவாங்க maximum? So, Photoshop, CorelDRAW, PageMaker, DDP work. So, அதுக்கு அடுத்து இசேவையத்துக்கு online work, Photoshop, DDP work. So, இந்த மாதிரி segment ஒரு budget segment ல. ஏனா business பண்ணி run பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய budget இருக்கும். So, புதுசா business குள்ள வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த budgetன்றது ரொம்ப முக்கியம். So, அந்த segment தான் இன்னைக்கு ஒரு குவாலிட்டியான product நம்ம கொண்டு வந்திருக்கோம். வெறும் 14,990 ரூபாய்க்கு i5 6th generation processor-ஓட. So, i5 ல 6th generation processor பத்தி சொல்ல வேண்டியதே கிடையாது. அது ஏகப்பட்ட PC build நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். i5 னாலே அதோட value தனி. 6th generation வர்றப்ப உங்களுக்கு DDR4 RAM கிடைச்சிருது. So, இப்ப நம்ம இந்த 14,990 ரூபாய்க்கு என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் சோ இதுக்கு அடுத்து 1000 ரூபாய் கூட போட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்ன ரெண்டையுமே பாப்போம் சோ இந்த ரெண்டு கிட்டுமே கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல இருக்கு இத எப்படி சர்ச் பண்ணனும் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க டவுட் இருக்காது ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன்ல போய் டக்கு டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் ஃபுல்லா வித் இன் 48 டு 72 வர்க்கிங் அவர்ஸ்ல டெலிவரி ஆகும் अदर ஸ்டேட்டுக்கு அவங்கவங்க டெலிவரி ஏரியா பின் கோட் தரும்போது டெலிவரி சார்ஜஸும் ஆட் ஆகும் Delivery timing is உங்களுக்கு ஈமெயில்ல அப்டேட் பண்ணுவாங்க சோ இன்னைக்கு நம்ம 14990 ரூபாய்க்கு என்ன காம்போனன்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் processor ல இருந்து பேர்வோம் இந்த ட்ரிப் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா இன்டெல்லோட i5 6th generation processor சோ 6th generation processor அப்படின்றது ஒரு low generation கிடையாது high generation கிடையாது ஒரு mid generation processorோட packing பாத்தீங்க அப்படினா இது ஒரு renewed processor னு சொல்வாங்க i3 third generation 4th generation இந்த segment ல வரது பார்த்தா ஏனா new box packing full-ஆ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th generation 10th generation-லாம் சோ இந்த மாதிரி வரும் சோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு box packing சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா renewed னு சொல்வாங்க சோ இந்த renewed-ன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படினா lot of processor ஒரு கம்பெனி வாங்கி ப்ராப்பரா அத பக்காவா செக் பண்ணி சோ அதுக்கு manufacturing date வித் அவங்க கம்பெனியோட சீல் வச்சு ப்ராப்பர் GST ஓட வித் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுக்கிறது தான் இந்த ரினியூட் சோ அதான் இந்த பேக்கிங் சோ இந்த பேக்கிங்ல உள்ள processor க்ளோஸ் அப்ல பாத்தீங்களா தெரியும் சோ அந்த கம்பெனியோட சீல் இருக்கும் எந்த கம்பெனி இத வந்து இம்போர்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட சீல் இருக்கும் அவங்களோட manufacturing அதாவது என்னைக்கு இத ரினியூ பண்ணி செக் பண்ணிருக்காங்கன்ற டேட்டையுமே இதல சீல் வச்சிருப்பாங்க இது க்ளோஸ் அப்ல தெரியும் So, அந்த processor தான் இந்த processor-க்கு பாத்தீங்க அப்டினா 1 year replacement warranty வந்துரும் processor-அ பொறுத்த வரைக்கும் 99.9% வரைக்கும் maximum complaint வராது ஏனா processor அப்படிங்கறது சொல்ல வேண்டியதே கிடையாது ஏகப்பட்ட இடத்துல பாத்தீங்க அப்டினா 100க்கு 99.99% processor-ல complaint வராது so இன்னைக்கு நம்ம இந்த 14,990 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறது 1 year replacement warranty-யோட வரக்கூடிய i5 6th generation processor so processor வச்சாச்சு so அதுக்கு அடுத்து ஒரு board So, the board வரையில இந்த செக்மெண்ட்ல நம்ம NVME வேணும். ஏனா இன்னைக்கு NVME தான் சிஸ்டத்தை ஸ்பீட் ஆன் பண்றதுக்கும் டக்குன்னு ஆஃப் பண்றதுக்கும் ஒவ்வொரு ஃபைல ஓபன் பண்றதுக்கும் மெயின் OS க்கு ஸ்டோரேஜ் க்கு NVME ரொம்ப முக்கியம். சோ அந்த செக்மெண்ட்ல NVME ஸ்லாட்டும் வர்ற மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில ஒரு குவாலிட்டியான மதர் போர்டு இந்த ட்ரிப் நம்ம Black board with Fox inல கொண்டு வந்திருக்கோம். இது அச்சு 110 மதர் போர்டு 110 சிப்செட்டுக்கான ஒரு 110 மதர் போர்டு So, இந்த மதர் போர்டை நீங்க தனியா பர்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படினாலும் கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆப்ல இருக்கு. வெறும் 3599 ரூபாய் 3699 ரூபாய் நினைக்கிறேன். ஆப்ல போய் செக் பண்ணுங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். சோ இந்த மதர் போர்டுல USB போர்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தெரிஞ்சது 6 USB போர்ட்ஸ் வந்துருது. HDMI போர்ட், VGA போர்ட் வந்துருது. டிஃபால்ட்டா ரெண்டு டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். NVMe ஸ்லாட் வந்துருது. சோ NVMe மாட்டிக்கலாம். ரெண்டு RAM ஸ்லாட் வந்துருது. சோ ஒரு மிட் ரேஞ்சில பட்ஜெட் செக்மெண்ட்ல சூப்பரான மதர் போர்டு வித் 2 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டியோட கிடைச்சிருது. So, நம்ம கிட்டோட processor board செட்டா கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம அந்த board processor ரெண்டுக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறோம். So, இப்ப board processor பார்த்தாச்சு. So, அதுக்கு அடுத்து processorோட fan. So, அந்த fan வரையில ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படினா குவாலிட்டி செக்டு அப்படின்றது கம்பெனி எந்த அளவுக்கு manufacturing quality செக் பண்றாங்களோ அதை விட பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல குவாலிட்டி செக்ஸ் அதிகமாக பண்ணணுன்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் நாங்களே பர்ச்சேஸ் எடுப்போம் ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணி தான் கஸ்டமருக்கே சப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த செக்மெண்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்க ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா
இது ஒரு இன்டெல்லோட ஒரிஜினல் ஃபேனு, பியூர் பிளாக் வித்து காப்பரோட வரும். ஸோ இந்த ஃபேனில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பிளாக்ல இருக்கும். ஸோ உள்ள ப்ராசரை கூல் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் காப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ராசரோட ஹீட்டிங் கண்ட்ரோலை இன்னும் சூப்பராக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பிசி சப்ளை பண்ணக்கூடிய எல்லா பிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கூலர் தான் போட்டிருப்போம். ஸோ அதான் உங்களோட லோ பட்ஜெட்லேயுமே உங்களோட பிசி இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு காம்பனன்ஸும் குவாலிட்டி காம்பனன்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம போர்டு, ப்ராசரு, ஃபேன் பார்த்தாச்சு. ஸோ இது மூணு ஒரு முக்கியமான பார்ட்ஸு, போர்டு, ப்ராசஸர், ஃபேனு, குவாலிட்டியெலாம் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அதுக்கடுத்து ரேமு. ஸோ ரேமுன்னு வரையில் இந்த ட்ரிப் நம்ம ஏசரோட ரேம் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு DDR4 8GB ரேம், 3200 MHz. இந்த மதர் போர்டுக்கு ஒரு சூப்பரான சூட்டபிள் போர்டு மதர் ரேமு. ஸோ இந்த ரேம் கிட்டத்தட்ட இந்த போர்டுக்கு நாங்கள் 50 கஸ்டமர்ஸ்க்கு மேலே பில் பண்ணி அமிச்சிட்டோம். ஒரு வேற லெவல் ரிசல்ட் பண்ண ரேமு. இது ஒரு பிளாக் போர்டு ரேமு ஏசர் பிராண்டுகிட்டருந்து. இதுக்கு 3 வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்குது இந்த ரேமு. ஏசர் பிராண்டுகிட்டருந்து DDR4 8GB 3200 MHz ரேம். இல்லை எனக்கு இன்னொரு 8GB வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் 1799 ரூபாய் தான். வெறும் 1799 ரூபாய் பே பண்ணால் 16GB ரேமோட கிடச்சிருது. ஸோ அப்போ 14990 ரூபாய் பட்ஜெட், 15000 ரூபாயிலேருந்து ஒரு 1800 கூட போட்டோம்னா 16800 ரூபாய்க்கு 16GB ரேமோட DDR4 16GB ரேமோட ஒரு NVME டெக்னாலஜியோட ஒரு ஐஃபை ப்ராசரோட ஒரு பிசி பில்ட் அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசி இன் 14990 ரூபாய்க்கு. ஸோ இப்போ போர்டு, ப்ராசரு, ஃபேனு, ரேம் 4 ப்ராடக்ட் பார்த்தோம். 4 குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ 5வது ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜின்னு வரையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஓஎஸ்க்கு SSD தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் புது பிசிக்கு எப்படி SSD, NVME தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நம்மளோட சூப்பர் ஸ்டார் NVME சிலிக்கான் பவரோட 256GB Gen3 ஹைஸ்பீட் NVME தான் கொண்டு வந்துருக்கோம். உங்களோட பிசிக்கு ஓஎஸ்க்கும் எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஓஎஸ்க்கு டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா மேப் டு 150GB வரைக்கும் மினிமமாக தேவைப்படும். ஸோ அதனால் தான் நம்ம 128 எப்பயுமே போட மாட்டோம். சிக்கு அப்படின்னாலே மினிமம் 150க்கு மேலே கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நாங்கள் இந்த 256GB போடுறோம். ஸோ இது 256GB ரிசர்வேஷன்லாம் போக திருத்த 237-240 கிடைக்கும். ஸோ 200GB 190GB கிட்டே உங்களுக்கு ஓஎஸ்க்கும் ஒரு 50GB எக்ஸ்ட்ராவும் வச்சு விடுவோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அது. ஸோ இந்த 14990 ரூபாய் கிட்டுக்கு நம்ம கொண்டு வந்துருக்குது சிலிக்கான் பவரோட 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரக்கூடிய ஒரு Gen3 ஹைஸ்பீடு 256GB NVME தான். ஸோ இப்போ போர்டு, ப்ராசர், ரேமு, NVME, ஃபேனு, இது 5 ப்ராடக்ட்டையும் பார்த்தாச்சு. ஸோ 6வதாக பார்த்தீங்க அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்டர்நெட்ன்றது எல்லாட்டையுமே இருக்குது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. பிசியை ரிசீவ் பண்ணோடனே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுற ஒர்க்கு தான் மெயினாக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் அந்த நேரத்தில் ஒய்ஃபை அடாப்டர் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஒரு என்ட்ரி லெவல் ஒய்ஃபை அடாப்டர் இதோட தனியாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸிங் 250 ரூபா, நம்ம சைட்டில் வேணும் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள். இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும். இது ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் தான், ஜின்கோ. ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒய்ஃபை தேவைன்றதுக்காக இந்த அடாப்டரை திட்டத்திட்ட உங்களுக்கு பில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் வேல்யூ, 10 ரூபாய் வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூக்கு தான் இந்த பில் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ சொல்ல போனால் இந்த பிசிக்கு ஃப்ரீ மாதிரி தான் இந்த அடாப்டர். ஏன்னா பிசி ரிசீவ் பண்ணோன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஒரு அடாப்டர் தேவை. ஸோ அதுக்கடுத்தது நம்ம பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்க போகிறது SMPS. ஸோ அந்த SMPS குவாலிட்டியாக வேணும். ஏன்னா போர்டு 110 போர்டு NVMEயோடு வர்றது, ரேம் DDR4 ரேம் 3200 MHz யூஸ் பண்ண போகிறோம், ஐஃபை ப்ராசரு, குவாலிட்டியான ஃபேனு. ஸோ இதுக்கெல்லாம் பவர் கொடுக்கறதுக்கு ஒரு குவாலிட்டியான SMPSனு வர்றப்போ தான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் SMPS தான் ஃபிங்கர்ஸு. ஸோ இந்த SMPS தனியாக வேணும் அப்படின்னா நம்ம சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெறும் 899 ரூபாய், 3 வருஷம் உங்களுக்கு வாரண்டியோட கிடச்சிருது. ஸோ ஒரு குவாலிட்டியான SMPS வேணும் அப்படின்றக்கான தான் இந்த டிப். நம்ம ஃபிங்கர்ஸோட SMPS கொண்டு வந்திருக்கோம். இந்த பிசி பில்டுக்கு இந்த SMPS 200% சூட்டபிள். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணணுமா கேட்டிங்களா, தாராளமாக நீங்கள் அப் டு 2GB, 4GB, 710, 730, 610 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்கெல்லாம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 8GB ரேம் போடணுன்னு நினைக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்டு. ஸோ கேபினெட்டில் இன்றைக்கி 2 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 14990. ஸோ இன்னொரு கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15990. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா 14990க்கு நம்ம இந்த கேபினெட் கொண்டு வந்துருக்கோம். இது ஒரு ஃபாக்ஸினோட என்ட்ரி லெவல் கேபினெட்டு. உள்ள ஃபேன்சின்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. ஒரு பேசிக்காக எனக்கு ஒரு கேபினெட் போகணும், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் தர மாதிரி இருந்தால் போதும், கேபினெட்டில் பெரிய லுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்ட்ரி லெவலாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த 14990 கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டில் 6GB லைட்டிங் வேணும், ஃப்ரண்ட்டில் USB 3.0 போட்டு வேணும், கேபினெட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கணும், பேக் சைடில் ஒரு ஃபேனு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட RGB ஃப்ளோ C2 அந்த கேபினெட் போடுவோம், 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த கேபினெட்டோட ப்ரைசிங் 1000 ரூபாய், அந்த கேபினெட்டோட ப்ரைசிங் 2000 ரூபாய். அந்த கேபினெட்டோடக்காக தான் 1000 ரூபான்றது மாறுது. ஸோ 14990, 14990 ரூபாய்க்கு இந்த பிசி கிட்ட எனக்கு போதும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாக்ஸின்னு சர்ச் பண்ணுங்கள்,
ஃபாக்ஸின் பிசி பில்டு வித் ஐஃபை அப்படின்றதே நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஏன்னா போர்டும் கேபினெட்டும் ஃபாக்ஸின் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுவே நீங்கள் 15,990 வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸில் ஐஃபை வேரியன்ட்டு தனியாக போட்டிருப்போம். ஏன்னா ஃபிங்கர்ஸில் ஐஃபை தேர்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் 12,990 மாசத்துக்கு 50 நம்பர் 60 நம்பர் செலவு ஆகிட்டு இருக்கு. சேம் அதே ஐஃபை வேரியன்ட்ன்றது. ஸோ நீங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்களோ நம்ம வீடியோவில் காமிக்கக்கூடிய காம்பனன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக பிராண்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டக்கு டக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி முடித்த உடனே இது ப்ராடக்டை எப்படி அனுப்புவாங்க? ஸோ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ப்ராடக்டை கரெக்டாக அந்தந்த சீரியல் நம்பர் பரவாயில்ல பில் பண்ணி அசம்பிளிங் செக்ஷனுக்கு வந்துடும். ப்ராப்பராக கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி பக்காவாக அசம்பிள் பண்ணி ஓஎஸ் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு ப்ரோ சீரியஸில் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் பிசியை ரிசீவ் பண்ணோன்னே ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ பிசியை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடித்தோடனே ஒரு பிசிக்கு ரெண்டு பார்சலாக வரும். ஒன்று பிசி, இன்னொன்று மதர் போர்டு டப்பான்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்சலாக இருக்கனால நிறைய கஸ்டமர் மதர் போர்டு டப்பா ரிசீவ் பண்ணோன்னே என்னங்க போர்டு மட்டும் வந்துருக்கு அப்போ அசம்பிள் பண்ணலையா அப்படின்லாம் கேட்பாங்க. பயப்படாதீங்க, அந்த மதர் போர்டு டப்பாக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட எம்டி பேக்கிங்கும், ஸோ அந்த ப்ராசஸர் வைக்கிற பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும், ஸோ தேவையில்லாத கேபிள்ஸு, கனெக்டர்ஸு, ஸ்க்ரூஸு, இது போ பிசியை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எஸ்எம்பிஎஸ்க்கான பவர் கேபிள், இது ஃபுல்லாக அந்த மதர் போர்டு டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க. கஸ்டமரோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கக்கூடாதுன்றதான் எங்களோட கான்செப்ட்டு. ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும், கஸ்டமருக்கு வேறு எந்த வேலையும் கொடுக்க மாட்டோம். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்டில் போய் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான வேலை சந்திப்போம். பாய்.